பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். யாருடா மணி பாக்ஸ் எடுக்க போறாங்கன்னு ஒரு கேள்வி மக்கள் மத்தியில இருந்துச்சு. இந்த நிலையில பூர்ணிமா தான் 16 லட்சம் உள்ள மணி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இப்ப சோசியல் மீடியால பலருமே அதை பத்தி தான் பேசிட்டு வராங்க. பூர்ணிமா மணி பாக்ஸ் எடுத்தது ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு தான் சொல்லணும். அவங்க கண்டிப்பா டைட்டில் வின் பண்ண வாய்ப்பு இல்ல. வெறும் கையோட போறதுக்கு இவங்க மணி பாக்ஸ் எடுத்தது சரியான முடிவுன்னு பேசிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸோட இந்த சீசன் 7ல பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினது பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்டது. எலிமினேட் ஆகி வெளியே வர கண்டஸ்டன்ஸுமே பிரதீப் ஆண்டனி கிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டு வராங்க. ரெட் கார்டு கொடுத்து பிரதீப்பை வெளியே அனுப்பினதுல மாயாக்கு அப்புறம் பூர்ணிமாவும் ஒரு முக்கிய காரணம். பூர்ணிமா 16 லட்சம் மணி பாக்ஸோட வெளியே வந்ததை பத்தி பிரதீப் ஆண்டனி மறைமுகமா ஆனா பயங்கரமா ரிப்ளை பண்ற விதமா ஒரு போஸ்ட் ஒன்னு ஷேர் பண்ணிருக்காரு. பராசக்தி படத்துல தாண்டவ போனை சாங்க ஷேர் பண்ணி பை பையாய் பொன் கொண்டோர் பொய் பொய்யாய் சொன்னாலும் மெய்மையாய் போகும்படி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது காசு இருக்கிறவன் பொய் சொன்னாலும் அது உண்மை ஆயிரும் அப்படின்னு மறைமுகமா பூர்ணிமா 16 லட்சம் எடுத்ததை தாக்கி பேசியிருக்காரு. மேலும் பூர்ணிமாவை சொல்ற விதமா ஒரு பூ எமோஜியையும் ஆட் பண்ணியிருக்காரு. கட்டி அழும்போதும் தாண்டவ போனே பணப்பெட்டி மேல கண்வையடா தாண்டவ போனே. பலருமே பிரதீப் ஆண்டனியோட இந்த போஸ்ட்ல பூர்ணிமாவை ட்ரோல் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாம ஒரு இமேஜையும் ஷேர் பண்ணிருக்காரு. அந்த இமேஜ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன்னால எவ்வளவு முடியுமோ பண்ணு, பாப்போம் உன்னால என்ன முடியுதுன்னு. உன்னால என்னோட தன்னம்பிக்கைய உடைக்கவே முடியாது, உனக்கு சவால் விடுறேன் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. பூர்ணிமா என்னதான் பொய் சொல்லி பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பினாலும் அவங்களுக்கு 16 லட்சம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விரக்தியில இன்னும் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் தாங்கிப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு பிரதீப்போட இந்த போஸ்ட். சோ பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கேமராக்களையும் மீறி இவங்களோட சேஃப்டிக்கு பிரச்சனை வர்றதுக்கு பிரதீப் ஆண்டனி எந்த வகையில காரணம், அண்ட் பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு கொடுத்தது எந்த வகையில சரி அப்படிங்கிறதுக்கெல்லாம் பூர்ணிமா வெளியே வந்து பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பூர்ணிமா 16 லட்சம் எடுத்தது அண்ட் பிரதீப் ஆண்டனியோட இந்த போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.